பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, எம்எஸ்கே ல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. Thank you.
இறங்க. சூப்பர். அப்படியே கூட்டிட்டு வந்தோமா, நைட் ஒரு நைட்டா போட்டோமான்னு ஜாலியா இருக்க. ஏ வேலை ஜாலியா போட. டேய், என்கவுண்டர் அப்படியே என்ஜாய் பண்ணி பண்ணுண்டா. அப்படியே சுட்டா ஷாம்பெயின் பாட்டில இருந்து சரக்கு தெரிக்கிற மாதிரி பிளட் அப்படியே தெரிக்கணும். உனக்கு அதெல்லாம் ரசிக்க தெரியல மச்சி. அம்மா, இன்னைக்கு எத்தனை ஃபிகர்? ரெண்டு தான் மச்சி. அதே அடையாளம். அதேதான், வேற வழி. இதுக்கு மேலாச்சும் ஒரு கல்யாணத்தை பண்ணி செட்டில் ஆகலாம்ல. பொண்ணுங்க மேல எல்லாம் எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை மச்சி. கல்யாணம் எல்லாம் வேஸ்டரா, ஒருத்தரை ஒருத்தரை ஏமாத்திக்கிற வேலை. அதனாலதான் நான் அதுக்குள்ள சிக்கல. ஆரம்பிச்சிட்டாளா? சொல்லுவா. இன்ஸ்பெக்டரோட பேசிட்டு இருக்கேன். டியூட்டி தான். இல்லை இல்லை, அவங்க கூப்பிட்டதுக்கப்புறம் தான் போகணும். வீட்டுக்கு தான் வரேன். ஆ, பாய். ஏய், கிளம்புறேன்டா. சரி, எப்போ போட போகிற? எங்கே வச்சு? பெரிய இடத்த ஆடுடா. எங்கே போடணும், எப்போ போடணும் அவனுக்கு தான் சொல்லுவானுங்க. அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணணும். கிளம்பட்டா? டேய் சொல்கிறா, நானும் வரேன். உனக்கு ஏண்டா அந்த பாவம், வரேன். ஆ, வேணும் சார். ஃபோன் வந்தோடனே நான் உனக்கு சொல்கிறேன், அவனுங்களை ரெடி பண்ணி வச்சுக்க. கையெழுத்து கூட போட முடியாது, கையை ஒழிச்சு விட்டானா? அந்தாலும் ஒரு அரங்கு இருக்கு, போதையை போட்டோம்னு அவன் நைட்டு பேசிட்டீங்க. சும்மா விட்டுருவான். பம்பளை பிள்ளை ஸ்டேஷனுக்கு வர வைக்கலாமாடா. உன்னை கட்டின பாவத்துக்கு அந்த பிள்ளை ஸ்டேஷன் கலைஞ்சிட்டு இருக்கு. இந்த பாருமா, அவனுக்கு தெளிவாக புத்திமதி சொல். இன்னொரு தடவை இவன் ஸ்டேஷனுக்கு வந்தானா இவனை காணா பணம் வைக்கிறான் அந்த இன்ஸ்பெக்டர். புரியுதா? பார்த்து ஏன் பண்ற? நான் முகந்து குடிச்சிட்டு இருந்தேன். அந்த ஆள் தானே முடிய பிடிச்சி ஏத்துட்டான். உனக்கு தான் தெரியுமே, முடிய பிடிச்சா எனக்கு கோபம் வரும். சார் சார், அர்ஜென்ட்டாக ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும் சார். சார் 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 சார், ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும் சார். சார் என்னையா கம்ப்ளைண்ட் பண்ணணும் சார். கம்ப்ளைண்டா? உள்ள ரைட்டர் பாரு போ. சார், என் ஃப்ரெண்டும் இதில் அவரை கிட்னாப் பண்ணிட்டாங்க சார். பசநகர் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்க மாரிஸ் ஹாஸ்பிட்டல் போனி வச்சு ஒரு காரில் தூக்கிட்டாங்க சார்.
கிரீன் கலர் கார் சார், ப்ளூ கலர் சுடிதார் போட்டிருந்தேன் சார், கொஞ்சம் சீக்கிரமாக இருப்பேன். அந்த பேப்பர் எடு, பேப்பர் எடு. நீங்கள் சொன்னது அப்படியே கம்ப்ளைண்டாக எழுதுங்க, எழுதுங்க. என்ன சார் முதல்ல உங்கள் அட்ரஸ் எழுதுங்க. டூ அட்ரஸ் வந்து உயர்தர் காவல் ஆய்வாளர் அவர்கள், வால்மீகி நகர் காவல் நிலையம், சென்னை 11. என்ன ஐயா பொண்ணு மிஸ்ஸிங் கேஸுங்க? யோ கேஸ் எழுதி வாங்கிட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு கனெக்ட் பண்ணி விடு. என்ன சாந்தி, ஆல்ரெடி லைனுக்கு அனுப்பிட்டியா? ஆமாம் சார். அனுப்புறதுக்கு முன்னால் ஐயா கிட்ட அனுப்பணும்னு தோணலை இல்லை முயற்சி செய்தார். அப்போது உதவி ஆய்வாளர் ரமேஷை இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த அந்த நபர் தர தரவென இழுத்து சென்றுள்ளார். எனினும் அந்த நபரை உதவி ஆய்வாளர் ரமேஷ் மடக்கி பிடித்துள்ளார். சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அமைச்சர் ஜெயமோகன் இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கு பின் தற்போது உடல் நலத்துடன் இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டிருந்தது. இதனால் அவரது ஆதரவாளர்களும் தொண்டர்களும் மகிழ்ச்சியில் இருந்தாங்க. சார் அந்த மிஸ்ஸிங் கேஸ் சார். ஏய் தம்பி வாங்க சார். எங்கே மிஸ்ஸிங்கு? பெசன் நகரில் சார். எப்போ? இப்போ தான் சார், 15 minutes இருக்கும். பொண்ணா? ஆமாம் சார். பேர் என்ன? மிதிலா சார். உன் பேர்? ராம். பொண்ணுக்கு நீ யார்? அண்ணனா? இல்லை சார், லவர் சார், மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோ நம்பிக்கையா பொண்ணுங்க மேலே சார்? உன் கம்ப்ளைண்ட்டை படிக்கிறேன். வெளியில் ஒரு சைக்கிள் கடை இருக்கும், அங்கே போய் நான் சொன்னேன்னு 2 பாக்கெட் சிகரெட் வாங்கிட்டு வா சார். எமர்ஜென்சி சார், சீக்கிரமாக எதாவது ஆக்சிடெண்ட் சார், பிடிச்சிடலாம் சார். சார் இப்போ தான் சார், இப்போ தானே கொடுத்த, படிக்க வேணாம், எல்லாருக்கும் சொல்லி அலர்ட் பண்ண வேணாம், போய போய் வாங்கிட்டு வாப்போ. சார் என்ன சார் சிகரெட்லாம் வாங்கிட்டு சொல்கிறாரு? ஒன்றையும் விடலையா? போ போ. அவன் செத்து போன பணத்திலே குடல உரை திங்கிறவன், நீ மாட்டிக்கிட்டியா? கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புறேன், நானே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கேன். பிரச்சனை இல்லைன்னா நீ ஏன் ஸ்டேஷன் வர போற? எத்தனை பாக்கெட்டு? 2 பாக்கெட்டு. தம்பி உள்ளே இருக்கவங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா இப்போயே வந்து வாங்கிட்டு போயிரு, நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவேன், அப்புறம் உன்னை ஊரெல்லாம் சுத்த விட்டுருவாங்க, பார்த்துக்க. சரிங்கண்ணே. சண்முகண்ணே. உனக்கு ஐட்டியா? சரிங்க சார். ஓகே சார். வாயா, உன்னை எப்போ வர சொன்னா எப்போ வர? போ சார், சம்மகானில் இருக்கார், கடவுளையும் கொய்யாவை பார்ப்பார். வணக்கம் சார். உட்காரு. தேங்க்யூ சார். என்ன நைட்டு 12 மணி வரைக்கும் பார் திறந்து உட்காந்துருக்க? கூட்டம் அதிகமாக இருக்கு சார். தப்பு இல்லையா? குடிகாரங்க பேருந்து போயிட்டாங்க சார். ஆமாம் சார். ரூல்ஸ் தெரியல உனக்கு? தெரியும் சார, இனிமேல் சீக்கிரமாக முடிடுறேன். எவ்வளோ நேரம் வேணால் திறந்து வச்சுக்க. சரிங்க. ஆனால் 2 மடங்காக கொடுத்துரு. ஓகே சார், இன்னைக்கு மாமூல் 5000 ரூபா சார். எடுத்துட்டு போ, நாளைக்கு 5000 ரூபாய் கொடுத்துரு சார். எடியா இப்போதைக்கு இதை வச்சுக்கோ. எடியா நாளைக்கு மொத்தமாக கொடுப்போ. சம்பாதிக்கிறதுனா நீ சார். தேங்க்யூ. ஓ, பொண்ணு பேர் என்ன சொன்ன? மிதிலா சார். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபோட்டோ இருக்கா? என்ன ஃபிகரை பிடிச்சிருக்கியா?
தனியா இருக்காயா? சார், ஓ, இதுல கிளாமர் தூக்கலா இருக்கியா? போட கொடுங்க சார். ஏன் டென்ஷன் ஆகுற? எல்லாருக்கும் இந்த போட்டோவை தான் அனுப்பறேன். சிட்டி ஃபுல்லாக இருக்கிற எல்லா போலீஸும் இன்னைக்கு ஓம் ஃபிகர் ஃபோட்டோ தான் பார்க்க போகிறாங்க. நானும் பார்க்குறேன். ஏன் உனக்கு கோவம் வருதா? ஃபோட்டோவிலே இப்படி கிளப்பி விட்றாளையா? எனக்கு இந்த மாதிரிலாம் கிடைக்க மாட்டேங்குது. உனக்கு டிம்மி கொடுத்துட்டு வேற அவங்க கூட ஊர் மேய போயிருப்பா, இங்கே வந்து சீன் போடுறியா நீ? நான் மந்திர வந்து பாத்துட்டு இருக்கேன். போலீஸ் அண்ணி, வந்தீங்க சொல்லிடுவோம். ஒரு அவசரம் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா இப்படிதான் பேப்பர் வேடா? உன்னை இங்கே குத்தி போட்டுருவேன். உன தேடி கண்டுபிடிக்கணும்னு உன்னை சும்மா வரேன். தம்பி, இன்ஸ்பெக்டர் கழுத்துல பாட்டில் வச்சிருக்க வேணா, வாழ்க்கையே பேரு சொன்னா தயவு செஞ்சு விட்டுரு. உங்களுக்கெல்லாம் மற்றவங்க வழி புரியவே புரியாதுல்ல. நான் அவளை பறி கொடுத்துட்டு அவளுக்கு என்னாச்சும் ஏதாச்சும் பதறி போய் கம்மி கொடுக்க வந்தா நீங்க நீங்கெல்லாம் யாராவது லவ் பண்ணிருக்கீங்களா சார்? லவ் பண்றவெல்லாம் அவள் அவர தேவத மாதிரி பாப்பா சார். நீங்கெல்லாம் எனக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டீங்கன்னு தெரியுது சார். நான் அவளை போய் கண்டுபிடிக்கிறோம். என்னாலுமே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். தல செம்மளவு போலிக்குதா? நீ பாட்டி தலா, நீ விட்டுந்தா அந்த இன்ஸ்பெக்டரை போட்டுட்டு இருப்ப போலிக்குத. மிஸ் ஆயிட்டான் தல. நானும் லவ் பண்ணிருந்தேன் தல, ஆனா லவ் மாதிரெல்லாம் இல்லை. நீ காவியமா நண்பா லவ்வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ ஊன்னு மட்டும் சொல்லு. நம்ம ஜாதிக்கார பயப்பிள்ளைகள ஒரு 500 பேரை கொண்டாந்து இறக்கி போடுறேன். கீச்சன், உனக்கு ஒன்று தெரியுமா? அந்த ஜாதிக்கார பயல்களை ரெண்டு பேர்த்த மட்டை பண்ணிட்டுதான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். புலி நிற்கிறான் பெத்த தாய் தகப்பேன்னு கூட பார்க்காம அறுத்துருவோம்ல, செஞ்சிருவோம்ல. சார் தான் சார். நான் தாங்கய்யா. மேலே ரெண்டு கக்கூஸ் வர்றேங்கய்யா. நல்லா கழுவார் சார். ஏய் வாடா, சாதி பெருமா விளக்கல பேத்த கழுவு. சண்முகா செல்ல லாக் பண்ணு. என்ன கழுவு விடுறீங்களா ஐயா? இதெல்லாம் வணக்கங்க. தலைவனுக்கு தெரிஞ்சிச்சு ஐயா. இருக்காருங்க ஐயா. தலைவன் ஓகேங்க. இந்த 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 கொடுக்குறேங்க கொடுக்குறேங்க. ஐயா, கதிரேசன் ஐயா லைன்ல இருக்காருங்க ஐயா. கொடு. டேய் ஹலோ, டியூட்டி நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு ஒருத்த மாட்டி இருக்கான், சாவடிக்கணும். நீ காலையில வா. நான் ஒரு மத்தியானமா வரட்டா? சரி போன வா. சரிடா. ஹலோ, என்னடா இன்னும் வீட்டுக்கு வராம இருக்க? வால்மீகி நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன் சார். உங்க பையனுக்கு ஒரு பிரச்சனை, நீங்க உடனே கிளம்பி வாங்க. என்னாச்சு சார்? என்ன பிரச்சனை? நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க. அவ ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா சார்? யூஸ் பண்ணாம வாங்கனா வாங்க சார். அப்ப எந்த பிரச்சனையும் போக மாட்டானே சார். வால்மீகி நகர் ஸ்டேஷன் தான சொன்னீங்க. ஏய், அவன கொஞ்சம் பாத்துங்க சார். வந்தறேன். எம்எல்ஏ கைய வைக்கிறேன். ஏய் சுப்ரமணி சார், வாங்க. இதோ வர சார். சார், இவனை மேல கூட்டி போய் கட்டி போடு. ஓகே சார். டேய் ஆடா ஆடா. சரி சரி
ஒரு கார் வேகமா வந்துச்சு, சேஸ் பண்ணி பிடிக்கும் போது காரை விட்டு டிரைவர் எஸ்கேப் ஆயிட்டான். அது உங்க ஸ்டேஷன் லிமிட்ன்றதுனால ராஜ்குமார் சார் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு சொன்னாரு. வாங்க. கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். விதி அவளை எங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கு பாரு. சார், ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாமா? தூக்கிட்டு போய் டார்ச்சர் ரூம்ல படுக்கவே. சார், வேற ஏதாவது பிரச்சனை இருக்கு? சொல்றது சார் எனக்கு தெரியும். போ, தூக்கிட்டு போயா. ஓகே சார், தூக்குங்க. டேபிள் படுக்கு. மா, எந்திரி மா, இங்க பாரு. யார் மணி? என்ன பாரு. ஐயோ, சார் உள்ள போ. Thank you.
இப்பதானா சந்தோஷமா இருக்கு. அது ஒரு பேப்பர் காதுல பிறந்தா எனக்கு என்ன பிரச்சனை? அதை சுட்டி காதுல விடும் போது கடுப்பாவது இல்ல. உன் ஆசன வாய் வழியா லத்திய விட்டு சாப்பிட்ற வாய் வழியா வெளியெடுக்கணும்னு நினைச்சேன். உன் அதிர்ஷ்டம் தப்பிச்சுக்கிட்டடா. ஆமா, நீ யாருன்னு சொன்ன, அவ யாருன்னு சொன்ன, நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியாதுல்ல, வா சொல்றேன். பழக்கமான கதை தான், ஆனா நான் போர் அடிக்காம சொல்றேன். நான் திருச்சியில எஸ்ஐயா இருக்கும் போது மார்க்கெட் லோகோன்னு ஒரு பெரிய ரவுடி நட்டு ரோட்ல வச்சு அடிச்சிட்டான். என்ன மூணு நாளா எனக்கு தூக்கமே இல்லடா, வேலையை செய்ய முடியல, அசிங்கமாயிடுச்சு. வேலை போனா மயிராச்சுன்னு அந்த லோகோவை போட்டு தள்ளணும் முடிவு பண்ண. அவனுக்கு போட்ட ஸ்கெட்சில் அவன் பொண்டாட்டி மாட்டிக்கிட்டான். அவ கருப்பா கட்டையா அசிங்கமாக தான் இருப்பான், ஆனால் நான் விடுவனா வச்சு நாசம் பண்ணேன். வந்தான் லோகு, வந்தான். சார் சார் விட்டுருங்க சார், என் பொண்டாட்டி சார், ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க சார், விட்டுருங்க சார். என் காலில் விழுந்து கெஞ்சினான். அவனை அப்பயே கொண்டிருப்பேன், ஆனால் அவன் என் காலில் விழுந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்காது பாரு. போன நிலமையும் அப்படித்தான். உன் கதையை நான் வேற யார்ட்டே போய் சொல்லு, என்னை விட்டுரு போயிடுறேன். ஏய், உனக்கு ஒன்று வச்சிருக்கேன்டா, ஒரு கிஃப்ட்டு. வா வாடா. ஏர் ஸ்டேஷனில் வந்து எம்எல்ஏ கையை வைக்கிறேன். வேணாம் வேணாம்னா விட்டுருவேண்ணா. பாருங்க, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க, நீங்கள் தான் தப்புன்னு. நீங்கள் ஏய் தப்பு இனிமேல் தான் பண்ண போகிறேன். என் கழுத்துல நீ பாட்டில வச்சதுக்கு ஒவ்வொரு செகண்டும் வலிக்கு பாரு, வலிக்க வைக்கிறேன். வீர வசனமா பேசுற, இப்ப பேசி பார்க்கலாம். பத்து வருஷமா கதற கதற பண்றதுன்னு கேள்விப்பட்டிருக்கியா? இப்போ நீ கதறுவியா? நான் பண்ணுவேன். தப்பா பேசுறேன் பண்ண, தப்பா பேசுறதுக்கே கோவப்படுவியா? அப்ப தப்பு பண்ண கேளு, ரொம்ப கோவப்படுவியாடா? போயிருக்கேன். உனக்கு கிஃப்ட் இருக்குன்னு சொன்னேன்ல, பாரு. மிது, கிஃப்ட்டுடா மிது. மிது சார், உன்னோட கிஃப்ட் மிது. போட்டோ விட நேர்ல சார், அவங்க என்ன என்னடா நீ மிது? இப்போ இது என்னோட கிஃப்ட். போலீஸ்காரன பகைச்சுக்கிட்ட என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும். ding bam 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 ding bam bam bam
ding bam 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 ring ding 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 bam 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 ding bam 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 ring ding ding ding. Hello. Hey, phone எடுக்க எவ்வளவு நேரம் ஆகும்னுக்கு? எங்க இருக்க நீ? ஸ்டேஷன்ல இருக்கியா இல்லையா? நான் ஸ்டேஷன்ல தானா இருக்கேன். அங்க ஒரு பொண்ணு வந்திருக்குமே. பொண்ணா? நம்ம வண்டி 587 லைன்ல ஒரு பொண்ணு அங்க வந்திருக்கோ. நம்ம வண்டியா? ஏய், நான் ஆல்ரெடி விசாரிச்சிட்டேன். வண்டி பொண்ணு அங்க தான் இருக்கு. ஹலோ அண்ணே, வண்டியும் பொண்ணும் இங்க தான், நம்ம கிட்ட சேஃபா இருக்கு. நான் சொல்றேன், நம்ம வீட்டுக்கு தானே இப்ப அனுப்பிச்சிடுறேன். வா வா வா, கிட்ட வா. ஏன் சார் அடிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, இவ்வளவு ஒரு இடத்துக்கு அனுப்பணும், நான் கேட்டா போமாட்டா. இப்ப போவா? இல்ல போவல்ல. பாத்தியா, ஒத்துக்கிட்டான். ஏய் சண்முகம், சார் மாரிசன் வீடு தெரியல? தெரியும் சார். வெளியில் இருக்கிற கார் எடுத்துட்டு போய் இவ்வளவு அங்க விட்டுரு. சரிங்க சார். போ. ஆமா அக்கா. ஹலோ சித்ராலா. டேய் நான் தான். ஹலோ ஹலோ டேய் சொல்லுங்க சார். ஹலோ கேக்குதா? ஹலோ நான் தான் தான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சார் நீங்களா சார்? சொல்லுங்க சார். நம்ம ரூம் 102 வழக்கம் போல சார். அந்த ரூம்ல கெஸ்ட் இருக்காங்க. க்ளீனா வைக்கணும். இது ஆன்லைன் புக்கிங் சார், வேற எதுவும் பண்ண முடியாது. டேய் என்ன பண்ணுவியோ தெரியாது. அரை மணி நேரம் டைம் உனக்கு. அங்க வரும்போது ஆள் இருந்தாங்க, அவனை தொலைச்சிருவோம். உன்ன சார் மேனேஜர் கிட்டயும் கேக்க. போன வை சார். போன வைடா. எங்க எல்லாம் வச்சுக்கிட்டு போய் தேடுங்கயா. போங்கயா. ஹேண்ட் கப் போட்டோ எப்படியா தப்பிச்சு போவா? உங்களுக்கு தெரியாம எப்படி போனாங்க ஐயா? பையனையும் காணோம், பொண்ணும் இல்ல சார். எனக்கு தெரியாது. ஓ புரிய ராமா, போகலாம், போய் தேடுங்க. அவங்க ரெண்டு பேரும் மட்டும் இப்ப வரல, தொலைச்சிரும் எல்லாரையும். Thank you.
சொல்லுங்க சார். ஒரு பையனும் பொண்ணு இந்த பக்கம் போறத பாத்தியா? இல்லையே சார், நான் பாக்கலையே சார். அப்ப நீ யாரையும் பாக்கல? இல்ல சார், யாரையும் பாக்கல. பாத்தீனா உடனே வந்து ஸ்டேஷன்ல சொல்லணும் சார். சொல்றேன் சார். வெளியவும் போல பெரிய பிரச்சனை ஆயிடும். எனக்கு என் பையன் பேரு ராம் சார். என்னாச்சு நீங்களாவது சொல்லுங்க சார். நீங்க தானாப்பா? ஆமா சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க பையன் ஒரு பெரிய கேஸ்ல மாட்டிருக்கான் சார். கேஸ் எல்லாம் போட்டுறாதீங்க சார். அவன் அப்படிப்பட்ட பையன் இல்ல சார், ரொம்ப நல்ல பையன் சார். அது என்ன கேஸ்னா, ஒரு பொண்ண ரேப் பண்ணி. ஐயோ சார், சத்தியமா அப்படி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டேன் சார். செஞ்சிருக்கான் சார். அது கொலையா என்ன சார்? இப்படி என்னென்னமோ சொல்றீங்களே சார். சார் நீங்க வேணுனே என் பையன் மேல தப்பா பழி போறீங்க சார். தப்பு எது சரி எதுன்றதெல்லாம் எனக்கு தெரியும், நீ மூடிட்டு கேளு சார். என்ன சார் மரியாதை இல்லாம பேசுறீங்க சார்? அவருக்கு வைடு ஒரு வேர்ட் சார். ஏ சார், போலீஸ்னா நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்களா? இதே நாங்க இப்படி பேசினா சும்மா விட்டுருவீங்களா? கை எடுத்து கும்பிட்டு பேசாதீங்க சார். ஐயா சார், அவருக்கு மரியாதையா கேக்குற? ஐயா என்ன சார் அக்யூஸ்ட பிகேவ் பண்ற மாதிரி பிகேவ் பண்றீங்க? அக்யூஸ்டோட அப்பனும் இருக்கு சார். அப்பனும் மௌனும் ஒரே மாதிரியா பேசுறீங்க? சாவ அடிக்கிறேன். ஆயிரம் போங்க. நீ போயிருப்பா, நீ போப்பா, நீ பிரச்சனை வேண்டாடா, இப்பவே முடிக்கிறடா, சாவுடா. ஸ்டேஷன் வாசல் வந்து பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்க. என்னதான் பிரச்சனை? போட்டு மூணு பேரை போட போற இல்ல, நாலாவது இவனையும் சேர்த்து போட்டாரு. சரியா, நான் பாத்துக்கிறேன் வீடு. ஓகே, காலையில உயிரோடு இருக்கக்கூடாது. அதை நான் பாத்துக்கிறேன்டா. அவன் தூக்கி போடுங்க, நான் பாத்துக்கிறேன். வெளியே கை வச்சிருக்கான், விட்டு வேணாம். நான் பாத்துக்கிறேன். யார் யா நீ? எங்களோட கொண்டு வந்து போடுறாங்க. நல்லா அடிச்சிருக்காங்க. இவனும் கவர்மெண்ட் எடுத்து ஏதாவது போராட்டம் பண்ணியிருப்பான், அதான் நச்சுட்டாங்க. அப்படித்தானே தொடர? என் கேர்ள் ஃப்ரெண்டை காரணம் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன். அவன் ஃபோட்டோவை பார்த்துட்டு தப்பாக பேசினா இன்ஸ்பெக்டர். அடிச்சிட்டேன். என்னை தேடி எங்கள் அப்பா வந்தார். என் மேலே இருக்க கோபத்தில் அவரையும் அடிச்சிட்டான். உங்கள் அப்பா என்ன பண்ணுறது? கார்பரேஷன் ஆஃபீஸில் கிளர்க்காக இருக்கார். அதான் பிரதர் பிரச்சனையே. இதே உங்கள் அப்பா ஒரு எம்பியாவோ இல்லை ஒரு எம்எல்ஏவோ, இவ்வளவு ஏன்? நீ ஒரு பெரிய கட்சியோட சாதாரண கவுன்சிலர் மானாக இருந்திருந்தா கூட நம்ம போலீஸ் அடிச்சிருந்துருக்கலாம்.
நம்மள மாதிரி சாதாரணமானவங்க நியாயம் கேட்டா இப்படித்தான் அடி வாங்கியே சாகணும். அதிகாரத்தை எதுக்க முடியாது. அரசியலுக்கும் அதிகாரத்துக்கும் நடுவில் நம்மளாம் மாட்டிக்கிட்டு சாகுறோம் தோலா. நீங்களாம் என்ன பண்ணீங்க? அரசாங்கத்துக்கு எதிராக போராடணும். அது ஏன் கேட்குறீங்கன்னுப்பா? எங்கள் ஊர்லேருந்து சென்னைக்கு வரத்துக்கு ரெண்டு பைபாஸ் இருக்குது. அதுவும் பத்தாதுன்னு சொல்லி புதுசாக ரோடு போட போகிறேன்னு எங்கள் வீடு நிலம் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு எங்களை பிச்சை எடுக்க சொன்னாங்க நண்பா. கொடுக்காத மனு இல்லை, பண்ணாத மறியல் இல்லை. அப்படி இருக்கிறப்ப தான் ஒரு நாள் சென்ட்ரல் மினிஸ்டர் எங்கள் ஊருக்கு வந்தார். அவரை பார்த்தாலாவது ஏதாவது நியாயம் கிடைக்கும்னு போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்தது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியுமே. ஏன் உலகத்துக்கே தெரியுமே, நடந்த பாம்பிளாஸ்டில் மினிஸ்டர் சேஃபு, மினிஸ்டரோட ஆளுங்களும் சேஃபு, எங்கள் கூட வந்த எங்கள் ஆளுங்க எட்டு பேர் ஸ்பாட்லேயே அவுட். அது மட்டும் இல்லை நண்பா, நடந்த பாம்பிளாஸ்டுக்கே காரணம் நாங்கள் தான்னு சொன்னாங்க. போராடின எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டாங்க. நாங்கள் மூணு பேர் இங்கே இருக்கோம், மீதி இருக்க ஆட்கள்லாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியல, ஏன் இருக்காங்களான்னு கூட தெரியல. நம்மெல்லாம் தப்பாக தட்டி கேட்டால் இப்படி தான். அதுக்காக நடக்கிற அநியாயத்தை பார்த்துக்கிட்டு சடமாக வாழ முடியாது தோலா. சுய அறிவுன்னு ஒன்று இருக்குல்ல. டேய் என்னடா பேசிட்டே இருக்கீங்க, அமைதியாக இருக்க மாட்டீங்க, நான் புரட்சி பேசுகிறீங்களா? அதனால தான் சாவ போகிறீங்க. என்கவுண்டரில் செத்ததில் பாதி பேர் உங்களை மாதிரி புரட்சி பேசின வந்தாங்க. அந்த புரட்சியில் எல்லாரும் புல்லு முளைச்சிருக்கும். நான் வெளிலிருந்து கேட்டே தான் இருப்பேன், எவனாவது மறுபடியும் பேசுனீங்க. பேசி பேசி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. நீங்களே வந்துட்டீங்க. நானே எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கூட்டு வரேன். நீ இதெல்லாம்
சார் சார் நான் எந்த தப்பும் பண்ணல சார். அவர் தான் சார் என்கிட்ட அசிங்க அசிங்கமாக பேசினார். என் மெதில் பாவம் சார், அவளை எப்படியா காப்பாற்றணும். ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் சார், ப்ளீஸ் சார். சார் என் மெதில் மட்டும் காப்பாற்றுங்க சார். நான் கண் எடுத்தது ஒண்ண சொல்றதுக்காக இல்ல, இவனுக்கு தப்பிச்சு போகாம இருக்கிறதுக்காக. பயப்படாத, நான் உன்னை பார்த்தப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் நீ இன்னசென்ட்னு. அவன் ஒரு அரக்கண்டா, அவன்கிட்ட போய் எப்படி மாட்டின நீ? அவங்ககிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான் நான் உன்னை வெளியே கூப்பிட்டு வந்தேன். இன்னொரு தடவை அவன்கிட்ட மாட்டிக்காத. போ போ. ரொம்ப நன்றி சார். ஏய் கதவை சாத்துக்கயா, வண்டிடுண்ண.
என்ன பிரச்சனை? யாரு உன்ன கடத்துனா? நான் உனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ அனுப்பின பாக்கலையா? நீ அவசரமா கிளம்பி வர சொன்னியா? எனக்கு பதட்டத்துல ஒண்ணுமே புரியல. என்ன தாண்டியாச்சு? சின்ன பையனா 14-15 வயசு இருக்கும். மயிர் ஃபீவர்னு எங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தோம். பையனை ஓட்டடாக கொண்டு வந்து எப்படி பண்ணிட்டாங்க?
பேச்சு கூட அப்படிலாம் சொல்லாதடி. உன்னை இங்க விட்டுட்டு நான் வெளியில இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் செத்துட்டு இருந்தடி. எப்போ உன்னை பார்த்தோன்னா அப்பதான் உசுரே வந்துச்சு. உனக்கு எங்க அதெல்லாம் புரிய போது. ஃபோன் பண்ண அதான் எப்பயுமே உன் பின்னாடி உன் கசின் ஒருத்தன் சுத்திட்டு இருப்பானே, அவங்க அப்பா கூட பெரிய ஐஏஎஸ் ஆபீசர் சொல்லுவியே, அவனுக்கு பண்ணிருக்கலாம்ல. எனக்கு அம்மா அப்பாக்கு கூட கால் பண்ணணும்னு தோணலடா. எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீ தான் என் கூட இருக்கணும்னு தோணுச்சுடா. இது தோணும் உனக்கு 10 வருஷம் ஆச்சுல. சின்ன வயசுல தான் நாவே சுத்திட்டு இருக்கோம், ஆனா நீ என் கூட இல்லாதப்பெல்லாம் அப்பெல்லாம் நான் உன்னை பத்தி நினைச்சதே இல்லை. நீ என்னை இங்க விட்டுட்டு போன இந்த 2 hours நான் உன்னை மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஐ திங்க் ஐ அம் லவ் வித் யூ. என்ன சொன்ன? கேட்கல. நான் உன்ன லவ் பண்றேன். ஆ நான் உன்ன லவ் பண்றேன்டா. என்னை வா. ஹே, உன்னெல்லாம் யாராவது லவ் பண்ணுவாங்களா? நீ ராட்சசிடி. ஏ சார், என்ன லவ் பண்ண மாட்டீங்களோ? பண்ண மாட்டேன். என்ன லவ் பண்ணாம வேற யார லவ் பண்ணுவியா? ஆ, சின்ன வயசுல இருந்து யார் கூட இருக்காங்களோ அவங்கள தான் லவ் பண்ணுவோம். போடா. சரி, நீ தான் லவ் பண்ணல, நான் இங்கே இருக்கேன், நீ கிளம்ப. என்னது? நீ போ. போவா? போவா? நீ போயிருவேண்டி, போயிருவேன். போட்டுமா? போடா. சரி, போறேன். காற்றிலாடும் வெண்பனியாய் என்னுள் கலந்து கரைந்து உயிரானாய், காய்ந்த சருகு சிறு இறகாய் மெல்ல பறந்து பறந்து எனதானாய். என்னாயுள் ரேகை நீ, என் இரவின் வெளிச்சம் நீ, உள் சென்று நானாயானாய் நீ. காற்றிலாடும் வெண்பனியாய் என்னுள் கலந்து கரைந்து உயிரானாய், காய்ந்த சருகு சிறு இறகாய் மெல்ல பறந்து பறந்து எனதானாய். மழை மண் சேரும், நதிக்கரை சேரும், உயிருனை சேருமே, மனமிடம் மாறும், நிலை தடுமாறும், நெஞ்சங்கள் ஒன்றாகுமே. இதுவரை கனவுகள் மெய்யல்ல பொய்யேதான், பொய்களும் மெய்களாய் நீ எந்த பக்கம்தான். தடையேது
திரைக்கிடையாது அகமுனதாகுமே. இதழ் அறியாது சுவை தெரியாது உடல்கள் நூலாகுமே. உலகமே தடை என்றால் வானமே பக்கம்தான். வானமும் சிறிதென்றால் போதுமுன் முத்தம்தான். காற்றில் ஆடும் வெண் பனியாய் என்னுள் கலந்து கரைந்து உயிரானாய். காய்ந்த சருகு சிறு இறகாய் மெல்ல பறந்து பறந்து எனதானாய். என்னாயுள் ரேகை நீ, என்னிரவின் வெளிச்சம் நீ, உள் சென்று நானாயானாய் நீ. காற்றில் ஆடும் வெண் பனியாய் என்னுள் கலந்து கரைந்து உயிரானாய். காய்ந்த சருகு சிறு இறகாய் மெல்ல பறந்து பறந்து எனதானா. சார் பண்ற பெரிய பருப்புன்ற மாதிரி பேசிட்டு இருந்தல்ல, என்ன பத்தி தெரியுமா? நான் அவளுக்காக என்னெல்லாம் பண்ணுவேன்னு தெரியுமா? 10th படிக்கும் போது அவள் ஒருத்தன் வேணும்னு நினைச்சா அப்பவே அவன் கையை உடச்சுவானா? உன்னை அப்படியே விட்டுருவானா? நாங்கெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுன்னா நீங்க இப்படிலாம் ஆடுறீங்க. Yeah.
என்ன தம்பி, ஓடி விளையாடுறதுக்கு இது பார்க்க நினைச்சியா? போலீஸ் ஸ்டேஷன். இப்பெல்லாம் ராத்திரி உசுரோட உள்ள போறவங்க பகல்ல பணமா தான் வராங்க. நீ இன்னும் ஏன் உசுரோட இருக்க தெரியுமா? உன் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கே அந்த பொண்ணாலதான். அது விளையாட்டு நம்ம ஏதோ வீடியோ எடுத்திருக்கு. அது எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணிருக்குன்னு தெரியல. அதெல்லாம் விசாரிச்சுட்டு பத்திரமா காலில் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். இங்கே பாருங்க, அந்த வீடியோ நாங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோனு இப்போ எங்ககிட்ட இல்லை, தொலைஞ்சு போச்சு. தேவையில்லாமல் என் டைம் வேஸ்ட் பண்ணாத. சொன்னால் கேளுங்க சார், உங்கள் மினிஸ்டர் தான் பொழைச்சிக்கிட்டார்ல, எங்களை விடுங்க சார், நாங்கள் அப்படியே போயிடுறோம். எங்களால் உங்களை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது சார். நீங்கள் அதே இடத்துல இருக்கீங்க, நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ண போகிறது இல்லை சார். அந்த ஃபோனும் தொலைஞ்சு போச்சு, நம்புங்க சார். அந்த ஃபோன் மட்டும் தொலைஞ்சு போகல, இப்போ ஒரு பையனும் பொண்ணும் தொலைஞ்சு போக போகிறாங்க. டாய், இவனை முடிச்சுட்டு அந்த பொண்ணை தூக்கி வண்டியில் போடுங்க. உங்களை மாதிரி ஆளுங்களா எங்களெல்லாம் வாழ விட மாட்டீங்கடா. ஒரு சின்ன பையனை கொண்டு ஹார்ட் எடுத்து வச்சிருக்கீங்கல்ல, மனுஷன் ஆளுங்களா? ஆ
Yeah.
Next!
போ சார், கண்ண எடுத்துட்டீங்க, கண்ண எடுத்துட்டீங்க, பிடிச்சிங்க, கல்யாணம் வச்சிட்டீங்க. ஓகே எங்க வந்தாலும் சிக்கல் தெரியாது.